வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, உடல் பருமனுக்கும் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பு, ஒபிசிட்டி அண்ட் கேன்சர் ரிலேஷன்ஷிப். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோகள்லாம் பார்த்துருக்கோம், ஒபிசிட்டியை பற்றி, அதனால என்ன, அதுலேயும் வந்து கேன்சரை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கோம். பட் இது எதனால கேன்சர் வருது? இப்போ ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம், உடல் பருமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாக உடம்புல வந்து ஃபேட் செல்ஸ், கொழுப்பு அளவு வந்து கூடிக்கிட்டே போகுது. இந்த கொழுப்பு செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்ற கெட்டதை கொடுக்குறது. இது எதனால கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு உடல் பருமன் உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு லோ லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி டேமேஜ் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் உடம்புல. அதாவது ஒரு செல்ல வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன், உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆக தேய்மானம் அதிகமாகுது. தேய்மானம் போது உடல்லாம் வந்து அந்த செல்லாம் அழிஞ்சு 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 கொஞ்சம் தேஞ்சு 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 இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றது. அந்த இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் என்னாகனா டிஎன்ஏவை போய் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணி மியூட்டேஷன் நடந்து கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது, சில கேன்சர் பேர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டு இல்லை எண்டோமெட்ரியல் யூட்ரஸ் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும், ஈஸ்ட்ரஜன் லெவல் ஹார்மோன், பொம்பளைங்களுக்கு உள்ள ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி ஆகுது. ஆகும்போது ஓவியில் எண்டோமெட்ரியம் அதாவது யூட்ரஸ்லாம் கேன்சர் வரலாம். மூணாவது, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கலாம். இன்சுலின் லைக் குரோத் ஹார்மோன் 1 அப்படிம்பாங்க, IGF 1 அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது வந்து என்ன சொல்லலாம்னா, இதனால் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு ஒபிசிட்டி அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து கேன்சரை வந்து இந்த ஹார்மோன்ஸ் இன்சுலினும் இன்சுலின் லைக் குரோத் ஹார்மோன் 1 கேன்சர் உருவாக்க சான்சஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அந்த அந்த ஒபிசிட்டி அந்த செல்ஸ் ஃபேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு சில ஆக்சிடேஸ் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க, இதுமாரிலாம் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாகவே நிறையா இருக்கும். இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டம் அந்த செல்லுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், அதனாலேயே அவங்களுக்கு எதுவுமே வரலாம். இது தவிர சில ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது அடிப்போகைன்ஸ் அப்படிம்பாங்க. இது என்னன்னா லெப்டின் அப்படின்னு சொல்றது. இது வந்து இந்த அடிப்போகைன்ஸோட வேலை என்னன்னா செல் ப்ராலிஃபரேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு செல் வந்து வளர்றதுக்கும் இல்லை வளராமல் இருக்கிறதுக்கும் அது கண்ட்ரோல் இருக்கிறது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லெப்டின், இது வந்து ஒபிசா உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா செல் குரோத்தை வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணி விடும். அதே மாதிரி அடிப்போனெக்டின் அப்படிம்பாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து ஆன்டி ப்ரொலிஃபரேட்டிவ் எஃபெக்ட் அப்படிம்பாங்க, அதாவது வளர்ச்சி அது தடுக்காது, அதனால செல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் முக்கியமான காரணங்கள். இதுதான் வந்து ஃபேட் செல் ஜாஸ்தியாக இருக்கிறனால உடம்புல வெயிட்னால ஃபேட் செல் ஜாஸ்தியாக இருக்கு, கொழுப்பு ஜாஸ்தியாக, அதனால வர கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள். சரி, என்னென்ன கேன்சர்லாம் வரலாம் ஓப்பனாக சொன்னால், தலையிலேருந்து எங்கனாலும் கேன்சர் வரலாம். பட் ஜென்ரலாக எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குழாய் ஈசோஃபேஜியல் கேன்சர் வரலாம், அடுத்தது ஸ்டமக் கேன்சர் வரலாம், கால்பிளாடர் கேன்சர் வரலாம், பேங்க்ரியாஸ் கேன்சர், கோலன் கேன்சர். இது தவிர பொம்பளைங்களாக இருந்தால் யூட்ரஸ்ஸு, ஓவரி, பிரெஸ்ட் கேன்சர், இது எல்லாமே வந்து டைரக்டாக உடம்புல கொழுப்பு ஜாஸ்தியாகனால வர்ற கேன்சர். இது தவிர அது பார்த்திங்கன்னா மினிஜியோமா மூளையில் கட்டி வரலாம், இது தைராய்ட் கேன்சர் வரலாம், இது எல்லாமே கிட்னி கேன்சர், இது எல்லாமே டைரக்டாக ஃபேட் உடம்புல ஜாஸ்தியாக கொழுப்பு ஜாஸ்தியாக வெயிட் போடப்பட வரவுடைய கேன்சர்கள். சரி, இது வந்து கண்டிப்பாக எனக்கு வெயிட் இருந்தாலே வருமா அப்படி கிடையாது, அதுக்காக எல்லோரும் ஒயிட்டாக இருக்கிறனால வராது. பட் இது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஆம்பளைங்களுக்கு வர்ற கேன்சரில் 5% அந்த கேன்சருக்கு காரணம் வந்து வெயிட், அதுவே பொம்பளைங்களுக்கு வர கேன்சர்ஸில் எல்லா கேன்சர்லேயும் வர்றதுக்கு 10% அந்த காரணம் வந்து அவங்களோட வெயிட்டு. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஒரு வெயிட்டை போட்டுட்டு குறைக்கிறத விட, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நான் ஒபீஸாக இருக்கேன் வெயிட்டை குறைச்சா எனக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறையுமா, இல்லை எனக்கு வெயிட்டை முதலே நான் போடாமல் இருந்தால் எல்லாம் குறையுமா, அதுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கிறனாலையும் சரி இல்லை வெயிட்டு போடாமல் தரனாலையும் கேன்சர் வர்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுது. ஸோ அதனால் ஒரு எப்போவுமே சரியான ஒரு உடல் எடையை பராமரித்து கேன்சர் இல்லாமல் நம்மளை தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம்.